ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டோட கோஸ்ட் டவுன் தனுஷ்கோடிக்கு போகிறோம். ஆமாங்க, இது நிஜமாலுமே ஒரு கோஸ்ட் டவுன் தான். 5 மணிக்குள்ளே இங்கே இந்த இடத்துக்கு போகிறவங்க எல்லாருமே ரிட்டர்ன் போயிடணும். 5 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கு போகிறதுக்கே அலௌடு கிடையாது. இந்த தனுஷ்கோடியில் வேறு என்னென்ன இடம்லாம் இருக்குது அப்படின்றது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு நடுக்கடலில் ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டெம்பிள் பார்க்குறோம், அப்புறம் அரிச்சல்முனை பார்க்குறோம், தனுஷ்கோடி கோஸ்ட் டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஏடிவி ரைடு இருந்தது, அதுவும் நம்ம போயிருக்கிறேன். ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒரு ஆசமான டெம்பிளுங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இயங்கிட்டு இருக்குது, அதனாலே 5 மணிக்கெலாம் இந்த டெம்பிளை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நான் போகிறப்ப வந்து கிட்டத்தட்ட 5:15 அந்த டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிற அந்த ஐயருங்க அவங்கெலாம் வந்து டார்ச் லைட்லேயே எனக்கு காமிச்சாங்க. இதுதாங்க அதோட அந்த டெம்பிளோட டாப் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஆசம்ங்க, சீரியஸாக வரும் கைஸ். நம்ம இப்போ அந்த கோஸ்ட் டவுன் தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த பில்லர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் தனுஷ்கோடின்ட்டு. ஸோ இந்த தனுஷ்கோடியோட ஹிஸ்ட்ரி பற்றி இங்கே போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யூடியூபர்ஸ் சேனல்ஸு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்தது, இங்கே ஒரு போர்ட் இருந்தது, ரயில்வே ஸ்டேஷனும் போர்ட்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்த ஒரே இடம் இது தான். ஸோ அதை பற்றிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு சர்ச் வேறு இருந்தது, அதுவும் எல்லாம் செதஞ்சிருச்சுங்க. அப்படியே பார்த்துருக்கிறது தான் தனுஷ்கோடி கோஸ்ட் டவுன். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து ஹார்பர் அண்டு ரயில்வே ஸ்டேஷன், இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தது, இப்போ செஞ்சிருச்சு. வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இது பண்ணியிருந்தாலும் இங்கே ஒரு சில பீப்புள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் இருந்து கரங்கலை லைட் ஹவுஸ். 1964 வந்த புயலுக்கு அப்புறம் வந்து இங்கே யாருமே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இப்போ பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆனாலுமே ஒரு 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அலறுற சத்தம், கத்துற சத்தம் அதெல்லாம் கேட்கும்னு நிறையா சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது பே ஆஃப் பெங்கால், ரைட் சைடில் பார்க்குறது இந்தியன் ஓஷன். ஸோ ரெண்டும் மீட் ஆகிற இடம், அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான் இந்த இடத்துக்கு. காய்ஸ், இப்போ நம்ம அந்த தனுஷ்கோடி அந்த திருப்பு அரிச்சல்முனை அப்படின்றாங்க, இது பேர் தான். இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ என்ன வெயில், என்ன கூட்டம், மக்கள் கூட்டம் அலம் போதுதுங்க பாருங்க. இங்கே இங்கே டிராஃபிக் மட்டும் பாருங்க, எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, அவ்வளோ கூட்டம். நார்த் இந்தியாவிலேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து, கேரளாவிலேருந்து எல்லா ஏரியாவும் இங்கே தான் இருக்குது. இங்கே ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு வீக்கெண்ட், அதுவும் வீக்கெண்ட்னாலே இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்குமா. ஒரு பீச் மாதிரி இருக்குது, அந்த பீச்ல தான் இவ்வளவு கூட்டமுமே. இதோ மெரினா பீச் ரேஞ்சுக்கு இருக்குது, இவ்வளவு கூட்டம் அப்படி. நீங்க பின்னாடி பாக்குறீங்களா, கரெக்டா 8 முன்னாடி அங்கிருந்து 40 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்துருது. நம்ம கரெக்டா அந்த டிப்ல இருக்கும் ராமேஸ்வரம் அதிகமா வருவாங்க அதனால அவங்க வந்து கண்டிப்பா இந்த இடத்தை விசிட் பண்ணணும்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சார். இந்த தனுஷ்கோடி அந்த டிப்பு சவுத் இந்தியாலே அதுதான் டிப்பு, இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் பார்டர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதனால் இங்கே டூரிசம் ரொம்ப சரியானபடி நல்லா போயிடுச்சு. கவர்மெண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். ஃபெசிலிட்டி பஸ்ஸஸ்லாம் விட்டு சம்மர் சீசன்றதெல்லாம் சைடில் மண்ணெல்லாம் தெரிஞ்சிடுது, அதனால பீச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. இதே நீங்கள் விண்டரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது கைஸ். அடுத்து இதுதான் ஒரு சூப்பர் ஸ்பாட்டு, தனுஷ்கோடி போகிற அந்த அரிச்சல்முனை போகிற ரூட்லேயே இருக்கும் இது. நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். ஏடிவி ரைடு 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ஃபுல் ரைட் நீங்கள் போயிட்டு வரலாம். இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், பெரிய சர்க்கிள், ஒர்த்துங்க. ஆனால் கண்டிப்பாக
எஸ் நம்ம இந்த வீடியோட எண்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. ராமேஸ்வரத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மற்ற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் போடுறேன், எண்ட் கார்டில் சஜஷன்ஸ் எல்லாம் போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் யாராச்சும் ராமேஸ்வரம் போனாங்கன்னா அவங்களும் இந்த இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா வரைக்கும்.